நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழகம் முழுவதுமே ஆபாச படங்களை பதிவிறக்கம் செய்வது மற்றும் பதிவேற்றம் செய்வது போன்ற குற்ற செயல்களில் ஈடுபடுவோரை போலீசார் கண்காணித்தும் வருகிறார்கள். குறிப்பாக பெண் குழந்தைகளின் ஆபாச படங்களை மொபைல்களிலும் லேப்டாப்களிலும் பதிவிறக்கம் மற்றும் பதிவேற்றம் செய்வோரை சைபர் கிரைம் போலீசார் மறைமுகமாக கண்காணித்து வருவதோடு அவர்களை கண்டுபிடித்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு வருகிறது. திருச்சி எடமலைப்பட்டி புதூரில் அதிகாரிகள் குடியிருப்பில் வசித்து வருபவர்தான் அருள். இவர் பணப்பாறையில் அருகில் உள்ள பூலாம்பட்டி என்ற கிராமத்தில் கால்நடை ஆய்வாளராக பணியாற்றியும் வருகிறார். இவர் தொடர்ந்து இணையதளங்களில் பெண்களின் ஆபாச படங்களை டவுன்லோட் செய்து அதனை அப்லோட் செய்வதாக இருந்துள்ளார். இதற்காக இவர் பல சிம் கார்டுகளையும் பயன்படுத்தியதாக தெரிகிறது. பாலியல் நோக்கத்தில் இணையதளத்தை சமூக சீர்கேட்டிற்கு பயன்படுத்தி வந்ததை மாநகர சைபர் கிரைம் போலீசார் கண்காணித்து வந்தனர். இதையடுத்து அவரின் முகவரியை கண்டறிந்து திருச்சி கான்டோன்மெண்ட் மகளிர் காவல் நிலையத்திற்கு புகாரும் அளித்தனர். அதன் பேரில் ஆய்வாளரான ஆனந்தவள்ளி வழக்கு பதிவு செய்து கால்நடை ஆய்வாளரான அருளை போக்சோ உள்ளிட்ட நான்கு பிரிவுகளின் கீழ் அவர் மீது வழக்கு பதிவு செய்து கைதும் செய்துள்ளனர். அவரிடமிருந்து நான்கு சிம் கார்டையும் இரண்டு செல்போன்களையும் ஒரு லேப்டாப் ஆகியவையும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. வழக்கை விசாரித்து வரும் போலீசார் பேசியது என்னவென்றால், அருள் என்பவர் இணையதளத்தில் பெண்களை தவறாக கையாளும் பல இணையதளங்களில் இவர் மெம்பராக இருந்திருக்கிறார். அத்தோடு அந்த இணையதளங்களில் வரும் பெண்களை புகைப்படத்தை டவுன்லோட் செய்து எக்கச்சக்கமாக வைத்தும் இருக்கிறார். அதைத் தொடர்ந்து அவர் ஃபேஸ்புக் ஐடி மற்றும் பல இணையதளங்களில் அவரே பல குரூப்புகளையும் ஃபார்ம் பண்ணி வைத்திருக்கிறார். அதில் அந்த பெண்களின் புகைப்படத்தை அனுப்பி அந்த பெண்களுக்கு விலை பேசுவது உள்ளிட்ட வேலைகளையும் செய்து வருகிறார். அவரின் செயல்பாடுகளை தொடர்ந்து மாநகர சைபர் கிரைம் போலீசார் கண்காணித்தார்கள். அத்தோடு வீடியோ ஒன்றையும் அவரே இணையதளத்தில் பதிவேற்றமும் செய்திருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் அவரது ஐபி அட்ரஸை எடுத்து எங்களுக்கு அனுப்பி விசாரிக்க சொன்னார்கள். அதன் பேரிலேயே விசாரணை நடத்தி அவரை கைதும் செய்தோம். அவரது செல்போன்களை பார்த்தபோது நாங்களே அதிர்ந்து போனோம். இப்போதுதான் விசாரிக்க தொடங்கியிருக்கின்றோம், பிறகு பேசுகிறோம் என்று முடித்தும் கொண்டார்கள்.